ஓகே, நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன். மக்கள் வந்து ரொம்ப அவதிப்பட்டு நொந்து உலகத்தை வந்து திட்டிக்கிட்டு அப்படி நொந்து வாழ்க்கை நடந்துட்டுருக்காங்க. தேவையில்லாது. ஒன்று தெரியணும், நம்மளுக்குள்ள என்ன விஷயங்கள் நம்ம மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஷேர் பண்ணுறேன். நான் சென்னையிலேருந்து வரும்போது வெளியேருந்து பயம், ஏர்போர்ட்லேருந்து ஒரு சரியாக டாக்ஸிஸ் கிடைக்கிறது. ஸோ ஒரு ஓலா புக் பண்ணேன், அது தப்பான இடத்துல பார்க்கிங் பண்ணிவிட்டு, அப்புறம் ஒரு இரிட்டேட்டட், நைட்டு ஃபுல்லாக ஒரு தூங்கலை, சரியாக சாப்பிடலை, சிடுச்சுன்னு இருந்துட்டு அந்த டாக்ஸியில் யாரும் யாரும் அவருக்கு கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவர் அவ்வளோ இரிட்டேட் ஆளாக இருக்கார். ஸோ அவங்க டாக்ஸியில் வேறு உட்காந்தோன்னே தப்பான இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு இறக்கி விட்டு, இவ்வளோ தான் இறக்கணும் நீங்கள், இதுக்கப்புறம் எப்படி போங்க அப்படி. அப்புறம் பைசா மட்டும் ஜாஸ்தி தாங்க, அப்போ எப்படி கொடுப்பாங்க கஸ்டமர்ஸ்? இரிட்டேட்டாக கடைசியில் இருக்கிற கஸ்டமர்ஸ் அவங்களே, நீங்களே இறங்க, நீங்களே இறங்கண்டா அப்படின்னு. கடைசியில் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பைசா கொடுத்து எல்லாம் பண்ணி டோட்டல் லாஸ் அந்த ட்ராவல்ஸில் நடந்துச்சு. ஸோ லைஃப்பில் ஆட்டிடியூட் ஒவ்வொரு விஷயம், வாழ்க்கை நம்மக்கிட்ட என்ன பண்ணதோ நம்ம எப்படி பண்ணுறோமோ அது, கஸ்டமர் சர்வீஸ் நல்லா பண்ணுறது, கஸ்டமர் என்ன தொழில் பண்ணணுமோ கஸ்டமர் சந்தோஷமாக இருக்கணும், அவங்க திரும்ப திரும்ப நம்மகிட்ட வரணும், அந்த விஷயங்கள் தியான் வைக்கிறது, நம்மளுக்குள்ள நிறைய கலைகள் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ட்ரைனிங் நம்மளாம் எடுத்துக்கிறது, அடிக்கடி இந்த விஷயத்தை படிக்கிறது, இந்த விஷயம் பண்ணாலே லைஃப் நல்லா இருக்கும். ஸோ இது சம்மந்தப்பட்ட ட்ரிகர் செஷன் பற்றி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ ஸ்டே டியூன், கேட்ச் யூ லேட்டர், தேங்க் யூ.